ஹாய், நான் தான் உங்கள் மிஸ்டர் எம்எஸ்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தினால இதை தாண்டி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் என்ன வீட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு வார்த்தை இருந்தாலும் கூப்பிடுறது இல்லை, வாடா எடுக்க. நிறைய விட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தராங்க பாருங்க, கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஒரு வார்த்தைலாம் கூப்பிட்றதே கிடையாது. செக்கிங் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி அலப்பறைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. எம்எஸ்பி வந்து இந்த பெல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஆர்ஜே ஸ்வேதா இப்போ தான் தனியான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆர்ஜே ஸ்வேதா அப்படின்ற பேரில் ஸ்னேகன் மாதிரி போஸ் கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா அப்படின்னா ஆர்ஜே கொக்கி ரஃப்னோட ஆர்ஜே கொக்கி கிளிகிளிப்பு பார்க்குறீங்களா? ஓகே மாடியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேமராமேனு, ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஆர்ஜே விஜய், இன்னொருத்தர் நம்மளுடைய ஆர்ஜே வா. இவர் தான் ரெண்டாவது கேமராமேன். இவரே டிஎஸ்எல் ஹேண்டில் பண்ணுவார். இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் ஆன கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார். சரிங்களா? அதாவது இவங்க பாருங்க, ட்ரைபாட்ல வச்சுட்டு ரீல்ஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி இவங்க ரீல்ஸ் எல்லாம் நிறைய பாத்துருப்பீங்க. எப்பா அது வந்து ட்ரைபாடுப்பா, அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கப்பல் ஓட்டிக்கிட்டு கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க. ஸோ ஹலோ கைஸ், இந்த எல்லாமே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேலே நடக்கிற அட்ரஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே என்ன நடக்கும் அப்படின்றது யாருமே கணிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் இருக்கேன். நான் கீழே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத உடனே வந்து காமிக்கிறோம். வாங்க போகலாம். அப்படியே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டுடியோ. ஸ்டுடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திக் அதை நோட்ஸ் எடுத்துருக்காங்க. அவங்க மேலே ஃபோட்டோஷூட் வராங்க, ஃபோட்டோ நோட்ஸ் எடுத்துருக்காங்க. இவங்க ஆர்ஜே முருகா லேட் கம் வருவங்க. இவங்களை பிடிச்சி அட்டாக் பண்ணணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஷோ பேக் பண்ணியிருக்காங்க நினைக்கிற ராசி புள்ளம் போட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து லேட் கம் வருவாங்க. அப்புறமா பார்த்துருந்தானே சாரி கேட்ட சொன்னால் சுடிதார் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்னமோ குக்கர் சவுண்டு வருது. என்ன நடக்குது? ஏ பார்த்தா ஆர்ஜே கீத்து இங்கே பாருங்க. இங்கே பாருங்க ஆர்ஜே கீத்து. வேர்த்து விறுவிறுத்துருக்கீங்க. நாங்களும் வேர்த்து விறுத்துருக்கோம். என்ன இது மட்டன் குழம்பா? மட்டன் குழம்பு மாதிரி வருது. ஓ சுண்டலா? நம்ம கீத்து பார்த்தீங்கன்னா சுண்டலையே மட்டன் குழம்பு மாதிரி வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கைவண்ணம் தெரிந்த ஒரு ஆள் தான் அவங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சரி இப்போ என்னது கொழுக்கட்டை உருட்டிக்கிறீங்களா? ஓகே இனிப்பு கொழுக்கட்டை. சரி அது சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டுடியோக்குள்ள நம்மளுடைய அங்கிள் இருக்காங்க. ஆர்ஜே நாக அங்கிள் சொல்லுங்க. அங்கிள் போட்டோஷூட்லாம் எப்படி போனுச்சு? செமா கண்ணு, செமா கண்ணு. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க. போட்டோஷூட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ அழகாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக, ரொம்ப என்டர்டெயின்டாகவே, ரொம்ப பக்தி மயத்தோட, ட்ரெடிஷ்னலோட அந்த உடையும் அந்த உங்களுடைய செயலும் ரொம்ப அழகு. எல்லாருக்குமே இந்த விநாயகருடைய அருள் வந்து கிடைக்கணும். இந்த அன்பான வாழ்க்கை. நன்றி அங்கிள், நன்றி. அப்படியே விநாயகரை கடல்ல கரைக்கிற மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஆமா ஓகே அங்கிள். பார்த்துருப்பீங்க சஹானா அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மற்ற ஆர்ஜிஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னமும் பார்த்தோம்னா மேலே வந்து நிறைய அட்ரோசிட்டிஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அந்த சூரியன் வந்து மறைகிறாப்புல அப்படி இருந்தும் நம்மளுடைய அட்ரோசிட்டிஸ்லாம் இன்னும் ஓகேலை, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போயிட்டு ரீல்ஸ் இருக்கிறது வந்து நாங்கள் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுறோம். மேலே வந்தாலே கண்ணு கூசுது. பயங்கரமாக காமிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஷோ போயிட்டு இருக்கு, ஸ்பெஷலாக இருக்கு. அதுவும் நம்ம கூட வர மிஸ்ட்ரி டைமிங் ஜாமான் உட்காந்துருக்காரு. அவங்க எல்லாரும் இருக்கும் போது நம்ம ஷோல வந்து ஒரு கலகலப்பு கிளிகிளிப்புலாம் இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாளாக அமையணும் அப்படின்றத நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ இந்த நல்ல நாளில் வந்து கெட்டது என்ன நடந்திருந்தாலும் அதை வந்து இன்னையோட மறந்து புது லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். சொல்லுங்க ஆர்ஜே. அதே மாதிரி ஒரு சொன்ன மாதிரி வந்து இந்த நல்ல நல்ல என்ன கெட்டது வந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு இன்னொரு ஒரு புதிய லைஃப் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு பாட்டு போட்டு வந்துடலாமா? பா நம்ம சொல்ல வேண்டியது இவர் சொல்லுங்க. நீங்களே பண்ணிருக்கீங்க, நாங்க வெட்டி சாப்பிட்டு வந்துடுவோம். ஐயோ ரஃப் நோட் நான் பண்ணா மக்கள்ல இருந்து அடிப்பாங்கல்ல. சோ பாட்டு போட்டு வந்துடலாமா? விநாயகர் இன்னைக்கு ஒரு செம்மையான பாடலாம் உங்களுக்கு வந்துருக்குது. அந்த பாடல் கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டுக்குது ரஃப் நோட்டு
விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அது மாதிரி ரஃப் நோட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரஃப் நோட், சிறப்பு ரஃப் நோட், சிறப்பு ரஃப் நோட். இது நான் எப்ப உலக தமிழர்களே இதயம் இவங்க வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். மேடம் நீங்களே சொல்லிடுறீங்களா? நம்ம ஆர்ஜே கீர்த்து பிரியமுடன் நான் ஷோவோட ஆர்ஜே அவங்க. இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு அவங்களே விலை கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க கீர்த்து. செஞ்சோம் எல்லாத்தையும் ஒரே ஒரு குறிக்கல் வராரு வரி விழுங்க, ஒரே ஒரு குறிக்கல் வராரு வரி விழுங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இங்க வந்து பொறிகிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க குளக்கட்டை சொல்லல தீனிலே இருக்கிறாமா நம்ம ஆளு கேட்டதாப்பா போயிடுப்ப சீக்கல்ல சாப்பிட கூடாதா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு உலகத்தை சுத்துறாரு இங்க நல்லா வந்து விளக்க சுத்துறாரு. ஓகே மக்களே, எல்லாம் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அப்படியே வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க, என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி கண்டிப்பா. அதுவும் இல்லாம இந்த சாட்டர்டே சண்டே இப்ப எல்லாம் அப்படியே லீவ்ல இருக்க போறோம் தான் நினைக்கிறேன். இந்த இதை சாப்பிட்டுட்டு
சரி ஓகே, இப்ப அதை தொடர்ந்து வேற என்ன அப்படியே கருத்துக்கள்லாம் சொல்றதுக்கு அங்க ஆட சொன்னா கை ஆடின்னு இருக்கு. சரி வேற என்ன கருத்துக்கள்லாம் மக்கள் அப்படியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வினய சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரோ இல்லாம ஒண்ணு இல்லாம ஆரம்பிச்சிருந்தோம். வேற எதனா பேசுங்க. அப்படியே பாத்துருப்பீங்க, ரொம்பவே அழகா இருந்தாரு. அப்படியே சமயம் வந்து நம்ம கீத்து தான் டெக்கரேஷன் பண்ண வேற எல்லாமே பண்ணிருந்தாங்க. சமைக்கிறதுல இருந்து விநாயகரை டெக்கரேட் பண்ணிட்டு எல்லாமே வந்து நம்புறேன் எல்லாரும் ஒரு வாட்டி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லலாமா? இனிய விநாயகர் சதுர்த்தி. பை பை.